ஹாய், வெல்கம் டு கிரிப்டோ புகழ். நான் உங்கள் புகழ். புல் மார்க்கெட் வரும், அப்புறம் பியர் மார்க்கெட் வரும், அப்புறம் புல் மார்க்கெட் வரும், அப்புறம் பியர் மார்க்கெட் வரும். இது ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் வந்து பயந்துக்கிட்டு விற்கிறதோ வாங்குறது, வாங்க வேணாமா விற்கலாமான்ற அந்த பயம்லாம் தயக்கம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் கரெக்டாக வாங்கணும், எந்த டைமில் கரெக்டாக விற்கணுன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் யூ ஓன்ட் பீ லாஸ் அட் ஆல். உங்களுக்கு நஷ்டம் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் நாச் காயின் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயின் வாங்குகிறோம். அதுக்கு அதனுடைய க்ளோன்னு சொன்னால் அது மாதிரியே வேலை செய்யக்கூடிய இன்னொரு காயின், இப்போ சீப்பாக இருக்கக்கூடிய காயின், அதே வேலையை ஒரு சீப்பான காயின் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அந்த காயினையும் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து டம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டு. அப்போ என்ன மாதிரி காயின்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும், என்ன மாதிரி காயின்ஸ் எல்லாம் வாங்கினா பெருசாக போகணும்னு கேட்டகரி வைஸாகவே இந்த பர்டிகுலர் எபிசோடில் பார்த்துருவோம். இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் காயின் என்னோட ஃபேவரட் காயின், டாப் நாச் காயின். எப்போ மார்க்கெட் டம்ப் ஆனாலும் நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். இந்த காயினோட பேர் வந்து எஃப்டிஎம், அதாவது ஃபேண்டம். ஆக்சுவலாக இந்த ஃபேண்டம் பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிடுறேன், ஸ்கிரீன்ல காட்டுற பாருங்க. லாஸ்ட் மந்த் ஜான்வரி மாசம் மிக அதிகமான டிரான்சாக்ஷன் அமௌண்ட் நடந்தது வந்து இந்த ஃபேண்டம் எஃப்டிஎம் காட்டுன்னு அதிகமாக நடந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இஸ் இவிஎம் கம்பேட்டிபிள். நான் ஏற்கனவே இந்த எபிசோட நான் சொல்லியிருக்கேன், ஃபேண்டம்ன்ற எபிசோட, ஃபேண்டம் பத்தின தரோ அனாலிசிஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இவிஎம் கம்பேட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஎம் மேல பில்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க. அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டேரக்டாக என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபேண்டம் மேலே கொண்டு வந்து ரன் பண்ணலாம். ஃபேண்டம் மேலே என்ன பண்ணலாம், எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து எங்கே யூஸ் பண்ணிடலாம், ஃபேண்டம் மேலே அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஸோ அதனால எஃப்டிஎம்ல கேஸ் ஃபீஸ் அதிகம், அதுக்குள்ள ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும்னா நிறைய காசு செலவாகுதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க, ஃபேண்டம்குள்ளே வராங்க. ஸோ ஃபேண்டம் இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த காயினாக, லாஸ்ட் இயரோட மிகச்சிறந்த காயினாக இருந்திருக்கு, இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த காயினாக இருக்கிறதுக்காக சான்சஸ் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ இந்த ஃபேண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150, 160, 170 ரூபா, $2 மேலே தான் இருக்குது. இதே ஃபேண்டம் ஒரு 2 ரூபாய்க்கு கிடச்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய க்ளோன். இது டாப் நாச் காயின், இதை நான் கண்டிப்பாக வாங்குவேன். இதனுடைய க்ளோனுன்னு ஒரு சொன்னேன், ஒரு டூப்ளிகேட் இந்த சென்ஸ் வந்து, இதே ஃபேண்டமோட யூஸ் கேஸை வந்து ரொம்ப சீப்பாக இப்போ லோவாக பண்ணுறாங்க, லோ ரேட்டில் இருக்குது. அதே ஃபேண்டம் என்ன வேலை பண்ணுதோ அதே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் OLT, அதாவது ஒன் லெட்ஜர். சோ இவங்களும் என்னதான் பாத்தீங்கன்னா, இவிஎம் கம்பேட்டபிள். சோ இவிஎம் கம்பேட்டபிள்னு சொன்னாலே, ஃபேண்டம் எப்படி எஃப்டிஎம்க்கு வந்து எஃப்டிஎம்மோட ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, எஃப்டிஎம்மோட ப்ராஜெக்ட்ஸ் இவங்களும் கொஞ்சம் புடுங்க போறாங்க, கொஞ்சம் ஃபெச் பண்ணிக்க போறாங்க. சோ இப்போ இதனுடைய பிரைஸ் வந்து ரொம்ப 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 சீப்பா இருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் அல்லது 2024 பெரிய லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்ன ரீசன்னா, இவங்க ஃபேண்டம் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதே டெக்னாலஜி தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃபேண்டம் என்ன டெக்னாலஜி, டேக், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பைசன்டைன் ஃபால்ட் டாலரன்ஸ், அதுவுமே ADFT டெக்னாலஜி, இவங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபேண்டம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இதுவும் அவங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே பண்ணுறாங்க. பட் தி ப்ரைஸ் இஸ் வெரி 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 சீப். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், எப்பவுமே நான் காயின் அல்லது கிரிப்டோ வாங்கும் போதும் டாப் நாச் காயினில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து சேஃப் பெட், சேஃப் இந்த சென்ஸ் என்றைக்கும் வந்து எனக்கு கைவிடாது. அதே சமயத்தில் இது மாதிரி க்ளோன்ஸ்ன்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு நகல், ஒரு ஜெராக்ஸ் மாதிரி, ஃபேண்டம்க்கு ஒரு ஜெராக்ஸ்ன்னு சொன்னால் நான் ஓஎல்டியை சொல்லுவேன். ஸோ நான் ஃபேண்டமும் வாங்குவேன், அதே சமயத்தில் எதையும் வாங்குவேன், ஓஎல்டி வாங்கும். இதுதான் என்னுடைய முதல் காயின். சொன்ன உடனே உடனே போயிட்டு இதில் ஒரு 10,000 ஃபேண்டம்ல 1,000 வாங்காதீங்க. டோன்ட் டூ தட், டோன்ட் கமிட் தட் மிஸ்டேக், டோன்ட் கமிட் தட் பிளண்டர். என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், 10 வாங்குங்க, 20 வாங்குங்க, 50 வாங்குங்க, 100 வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்க. அப்போ தான் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். எடுத்தோன்னே மொத்தமாக கொண்டு போய் காசு ஒரே ப்ராஜெக்ட்ல நிறைய போட்டுறாதீங்க, போட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. அடுத்த அசல் நகல் எதுன்னு பார்ப்போம். அதாவது அசல்னா ரியல் திங், நகல்னா க்ளோன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கன் RNDR, ரெண்டர் அப்படின்ற ஒரு டோக்கன். இவங்க ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான யூஸ் கேஸோட வராங்க. இவங்க என்ன யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இப்போ என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த கம்ப்யூட்டர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ண நான் கொடுக்கும். அதை தவிர வேஸ்டா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ரிசோர்ஸ் என்ன ஆகும்னா, அப்படியே இருக்கும். சில அதாவது அந்த ரேமோட கெப்பாசிட்டியோ இல்லைன்னா ப்ராசஸரோட கெப்பாசிட்டியோ வேஸ்டா என்ன ஆகும், ஐடியல் அப்படியே இருக்கும்.
அந்த ஐடியலா இருக்கக்கூடிய அந்த ரேமோட கெப்பாசிட்டியோ இல்லைன்னா அந்த ப்ராசஸரோட கெப்பாசிட்டியோ எடுத்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு சில காரியங்கள் செஞ்சுப்பாங்க. சில மைனிங் காரியமோ இல்லைன்னா சில ரெண்டரிங் காரியமோ, சில ரெண்டரிங் இந்த சென்ஸ் வந்து ஆடியோ ரெண்டரிங்கோ வீடியோ ரெண்டரிங்கோ இல்லைன்னா விஆர் சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா ஏஆர் சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா மெட்டாவர்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு நம்மளுடைய கம்ப்யூட்டர் பவரோ அல்லது மொபைலில் இருக்கக்கூடிய அன்யூஸ்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அவங்க அதுக்கு நமக்கு என்ன பண்ண போறாங்க, இன்சென்டிவைஸ் அவங்க நமக்கு பணமும் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு யூஸ் கேஸ் தான் என்னன்னா இந்த பர்டிகுலர் ரெண்டர். இவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிபியு ஆஸ் வெல் அஸ் சிபியு. GPU as well as another CPU, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அல்லது கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். இது ரெண்டுத்தையுமே அன்யூஸ்டா இருக்கக்கூடிய யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்க, நமக்கு அதுக்கு பைசாவும் கொடுத்துருவாங்க. இதனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, தேவையில்லாம ஹார்ட்வேர்லாம் நம்ம அதிகமாக வாங்க வேண்டியதில்லை, தேவையில்லாம கம்ப்யூட்டர் அதிகமாக வாங்க வேண்டியதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் நம்ம உபயோகப்படுத்துகிற கம்ப்யூட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அவங்களோட பயன்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம காசு கொடுத்துட போறாங்க. அந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் தான் ரெண்டர். இந்த ரெண்டரோட விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 ரூபாய் இருக்காங்க. இதனுடைய குளோன் நொசானா, அதாவது NOS என்ற டிக்கர்ல வருது. இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன வேலையை பாக்குறாங்களோ அதே வேலையை பாக்குறாங்க இவங்க, ஆனா ரொம்ப சீப். இதனுடைய பிரைஸ் இப்போ வந்து 14 ரூபாய் 15 ரூபாயில தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு டோக்கனுமே, அதாவது ரெண்டர் டோக்கனை வாங்க முடியலனாலும் எதுக்கு போயிடுங்க, NOS-க்கு போயிடுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு யூஸ் கேஸ். அவங்களோட வெப்சைட்டை உள்ள போய் பாருங்க, ரெண்டு பேரோட வெப்சைட்லேயே பாருங்க, ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். முடிந்தால் இந்த இதையும் என்ன பண்ணுங்க, வாங்குங்க. உடனே நிறைய வாங்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணுங்க. இது 15 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு, 14-15 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு, இது 270 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி எந்த காயினை வாங்கணுமோ, எந்த டோக்கனை வாங்கணுமோ அந்த டோக்கனை நீங்க கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். நான் இந்த ரெண்டு டோக்கனையுமே வச்சிருக்கேன். என்னைக்குமே வந்து பிளாக்செயின் பேஸ்டு காயின்ஸ் வந்து என்றைக்குமே வந்து கைவிடாது. காயின் தான், டோக்கன் இல்லாமல் காயினாக சொல்கிறது. ஸோ அந்த அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நான் என்ன பண்ணணும், ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய சில காயின்ஸ்லாம் நான் எப்போவுமே போவேன் பிளாக்செயின் பேஸ்டில். இப்போ வந்து சும்மா ஒரு 1 ரூபாய்க்கு கீழே இது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து லாங் டேர்முக்கு தான் நீங்கள் வச்சிருக்கணுமோ இல்லையா, ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. ரெண்டு ப்ராஜெக்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் XPR. இதை வந்து XPR ப்ரோட்டான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து எப்போ வாங்கினேன்றதையும் சொல்லிடுறேன். ஐ பாட் திஸ் XPR அரவுண்டு 6 மந்த்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், 4-5 மந்த்ஸ் பேக்கு. எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிடுறேன். நான் எப்பவுமே வாங்குறது வந்து INR-ல தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்பவுமே நான் வச்சிருப்பேன். அதனால தான் எப்பவுமே நான் ப்ரைஸ் காட்டும்போது INR-லேயே காட்டுறேன், USD நான் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால அப்போலேருந்து எனக்கு பழகி போச்சு. எப்பவுமே INR-ல ப்ரைஸ் பார்த்து பார்த்து இதை நான் ஆக்சுவலாக எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 23 பைசாக்கு வாங்கிட்டு என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபாய்க்கு போச்சு. அந்த டைம்ல ஐ சோல்ட் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் திஸ் XPR. அகெயின் அதுக்கே என்ன பண்ணோம், 60-65 பைசே வரும்போது அகெயின் ஐ பாட். இப்போ அகெயின் இட் ஸ்டார்ட் டு பம்ப். ஸோ இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோட்டானோடது 0 gas fees. ஏன்னா இப்போ இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே இருக்கட்டும் எத்திரியமா இருக்கட்டும் கேஸ் ஃபீஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க என்ன பண்றாங்கன்னா 0 gas fees. கேஸ் ஃபீஸே கிடையாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க வேலெட்ல போய் பாருங்க, அவங்களோட வெப்சைட்ல போய் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் காயினே நான் என்ன பண்றேன், நிறைய அக்யூமுலேட் பண்றேன். ஏற்கனவே நான் பண்ணிருக்கேன், வித்திருக்கேன். இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் டு அக்யூமுலேட் திஸ் XPR. ரெண்டாவது MT, அதாவது மல்டிவேக். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு பிளாக்செயின் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டும் நெக்ஸ்ட் 2024 வந்து மிகப்பெரிய லெவலில் போகுன்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. XPR-உம் மல்டிவாக்கும் லோ ப்ரைஸ்டு பிளாக் செயின்ஸ் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால், பிளாக் செயின் பேஸ்டு காயின்ஸ் வாங்கணும்னு சொன்னால், கெட் இன் டு மல்டிவாக் அண்ட் தென் XPR. ஆனால் வந்து போட்டுட்டு உடனே எனக்கு ஒரு நாளில் வந்து எனக்கு 1000 ரூபாய் லாபம் வரணும், 10000 ரூபாய் லாபம் வரணும், அல்லது ஒரே வாரத்தில் எனக்கு லட்சக்கணக்கில் லாபம் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஹோல்ட் தீஸ் காயின்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 1 year, 2 years, 3 years. ஒரு 1 year, 2 year, 3 year இதனுடைய காயினோட ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் 100x, 200x சொல்லிட்டு கண்டிப்பாக போயிருக்கும். 1 year போகிறதுக்கான சான்சஸ் கூட உண்டு, ஹூ நோஸ். ஸோ அதனால் எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மெட்டாவர்ஸ்னால நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப குறையும் போது 2 காயின் நான் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சாண்ட் பாக்ஸ், மானா. இது ரெண்டையும் மிஸ் பண்ணவே கிடையாது, எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது.
பத்து ரூபாய் குறைஞ்சா 20 ரூபாய் குறைஞ்சா 30 ரூபாய் குறைஞ்சா 50 ரூபாய் குறைஞ்சா 100 ரூபாய் குறைஞ்சா என்ன பண்ணிட்டே இருப்பேன், ஸ்லோலி அதோட அக்யூமுலேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரே டைம்ல பல்காக போய் போடாதீங்க பணத்தை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்க. ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ், நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு ப்ராஜெக்டை தவிர வேற என்ன மெட்டாவர்ஸ்ல நான் பண்றேன்னு சொன்னா, காலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பற்றி ரெண்டு எபிசோட் நான் உங்களுக்கு தனியாகவே பண்ணியிருக்கேன், டெடிக்கேட்டட் எபிசோட்ஸ் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. இந்த காலா வந்து அகெயின் பெரிய லெவலில் இந்த வருஷம் போகுன்ற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது இதை தவிர இன்னொரு சீப் காயின் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், பிளாக்டோபியா. இந்த காயினும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இது ஒரு மெட்டாவர்ஸ், நிறைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க பிளாக்டோபியா. இந்த பிளாக்டோபியா, காலா, மானா, சான், இந்த நாலு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஐ ஸ்டார்டட் டு அக்யூமுலேட். கடைசியாக பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட் காயின். இதை வந்து சொலோனா கில்லர்னு சொல்கிறாங்க, கடினா கில்லர்னு சொல்கிறாங்க, எத்ரியம் கில்லர்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படிலாம் தோணலை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுது, ஒரு சூப்பர்ப் யூஸ் கேஸ் ஒன்று, ரெண்டாவது ரொம்ப லோ சப்ளை, மூன்றாவது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட். இது எப்படி வித்தியாசம்னு சொல்கிறேன்னா, எல்லா ப்ராஜெக்ட்டுமே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வரும்போது எதுவுமே இல்லாமல் சும்மா மொக்கையாக வரும். வந்துட்டு ஒரு 2-3 மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நெட்டுமாங்க, அதுக்கப்புறம் மெயின் நெட்டுமாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேக போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே வரும்போதுமே மெயின் நெட்டை முடிச்சுட்டு தான் காயின் உள்ளே வந்தது. ஸோ என்ன ப்ராஜெக்டை பற்றி பேசணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக இதுதான் அந்த ப்ராஜெக்ட். A0 இது என்னோட ட்ரீம் காயின். நிறைய பேருக்கு ஒரு காயின் வாங்கணும்னு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும், இந்த காயின் என்னோட ட்ரீம் காயின். இதை நான் என்ட்ரி எடுத்தேன், எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 0.67 சென்ஸில் எடுத்தேன், 0.67. இப்போ கிட்டத்தட்ட $1.3 இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் குறையும் போது அதில் அக்யூமுலேட், இப்போ வாங்காதீங்க, இன்னும் குறையிறதுக்கு சான்ஸ் உண்டு, ஏன்னா அது வெஸ்டிங் பீரியடில் இருக்குது. ஸோ இப்போ ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் அது கிடைக்கிது, MEXC-ல. இவங்க பார்த்தீங்கன்னா சொலோனால என்ன ஓட்டையெல்லாம் இருக்கும், ஓட்டை வந்து சொலோனால ஒரே ஒரு ஓட்டை தான் எனக்கு தெரிஞ்சு, என்ன ஓட்டம்னா செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் சொலோனால இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 3 days back வந்து கிட்டத்தட்ட 30,000 எத்ரியம் வந்து சொலோனா பிரிட்ஜில் திருட்டு போச்சு, ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி பிரீச்ன்றது சொலோனால அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது, ஸ்பீட் நல்லாயிருக்கான செக்யூரிட்டி பிரீச். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செக்யூரிட்டியை வந்து ரொம்ப பக்காவாக வச்சிருக்காங்கன்றாங்க. இன்னொன்று இவங்களோட கேப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் ஆன் ஏர்த் அப்படின்றாங்க, 1 lakh TPS. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிபிஎஸ் ரொம்ப முக்கியம் கிடையாது, ஃபைனாலிட்டி தான் ரொம்ப முக்கியம்னு, இன்ஸ்டன்டேனியஸ் ஃபைனாலிட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி கொடுத்தோன்னே அடுத்த செகண்டு ஃபைனலைஸ் ஆகிடுது அந்த டிரான்சாக்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப அற்புதமானது, ஒன்று வந்து டிரான்சாக்ஷன் ஸ்பீடு, ரெண்டாவது செக்யூரிட்டி, அடுத்து ஸ்கேலபிலிட்டி, அதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனாலிட்டி, எல்லாமே இந்த A0 ப்ராஜெக்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று முக்கியமாக அவங்களோட டீம், அவங்க எடுத்துகிட்டு போகிற விதம், அவங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், எல்லா வெப்சைட் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட்டு, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது அந்த ப்ராஜெக்ட். பட் 1 or 2 years கழிச்சு தான் தெரியும் இதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்ட்டு, நெக்ஸ்ட் இயர் இது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த 0.6 அல்லது 0.7 அல்லது 0.5 அல்லது 0.5 0.8 வந்துச்சுன்னா தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க, அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் சொன்ன எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போன்னு இல்லை, கடந்த ஒரு 2 மாதத்துக்கு மேலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்டே தான் வரேன், அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே தான் வரேன். ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன காயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க ரீசெண்டாக, என்ன காயின்ஸ்லாம் அக்யூமுலேட் பண்ணுவீங்க இனிமேயும், சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் டம்ப் ஆனால், மார்க்கெட் பம்ப் ஆகும்போது என்ன காயின்ஸ் வாங்குங்க, அது வந்து வித்தியாசமான வேற காயின்ஸ் வாங்க. மார்க்கெட் பம்ப் ஆகும்போது ஷார்ட் டேர்ம் பார்ப்பேன், மார்க்கெட் டம்ப் ஆகும்போது லாங் டேர்ம் பார்ப்பேன். இதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சூப்பர் காயின் அல்லது சூப்பர் டோக்கன் அல்லது ஒரு சூப்பர் கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் புகழ்.